ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ராகன் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் காஸ்ட்லியான விலை தான், அதனால் அந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஜூஸுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள். பால் வச்சுருக்கோம், ஜீனி வச்சுருக்கோம். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதில் இந்த கருப்பு கலரில் எள்ளு மாதிரி விதை இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா பொறுக்கு பொறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாதாரணமாக ஒரு பீஸ் எடுத்து நான் வாயில் போட்டு பார்த்தேன். நான் இப்போ தான் முதல்ல இந்த பழம் சாப்பிட்றேன். அது நல்லா இருக்குது. கடையில் கேட்டப்போ சொன்னாங்க, இதில் நிறையா சுகருக்கெல்லாம் நல்லதுமா, இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது, குளிர்ச்சியும் கூட அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாங்கிட்டு வந்து ஜூஸை போடுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு பால் ஊற்றிக்கிட்டேன். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஜில்லு பொறுக்கட்டுமேன்ட்டு. அப்புறம் ஒரு ரெண்டு டம்ளருக்கான மாதிரி ஜூஸுக்கு எவ்வளோ ஜீனி தேவையோ அந்த ஜீனியை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்க அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நான் ரெண்டு டம்ளரில் ஊற்ற போகிறேன் பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை போட்டு. இல்லை, நான் வாங்கினதே இல்லை, இந்த பழம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, இது சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க கடைக்காரவங்க. சரினு ஒரு பழம் வாங்கிட்டு வந்து இப்போ நான் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா வந்து மருந்து பழம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விலை தான், இருந்தாலும் வாங்கி நம்ம போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடுவோன்னு வாங்கினேன். இந்த பழம் வந்து வெளிநாட்டில் விளையிற பழமா, நீங்களும் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.